ப்ரைஸ் லார்ட், எல்லாருக்கும் காலை வணக்கம். இந்த புதிய நாளில் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளுடைய தியானத்துக்காக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 118வது சங்கீதம் 22வது வசனம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. மறுபடியும் வாசிக்கிறேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. இந்த காலை நேரத்தில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய தலைப்பு என்னவென்று சொன்னால், நம்பிக்கையிலே உறுதியாயிருங்கள். ஒரு முறை பிரிட்டன் தேசத்தை சேர்ந்த பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் என்பவர், அவர் மிகப்பெரிய அரசபையில் இருந்தார். ஒரு முறை ஒரு பள்ளியிலே அவரை பேசுவதற்காக சிறப்பு விருந்தினராக அழைத்திருந்தார்கள். அவரும் உடனடியாக சம்மதித்து அந்த குறிப்பிட்ட நாளில் அந்த பள்ளிக்கு சென்றிருந்தார். அந்த பள்ளிக்கு செல்வதில் அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை இருந்தது. காரணம், அவர் சிறு வயதிலே படித்த பள்ளி தான் அந்த பள்ளி. எனவே அங்கே போய் உட்கார்ந்திருந்தார். இவர் பேசுவதற்கு முன்பதாக அநேக நிகழ்ச்சிகள் அந்த பள்ளியிலே நடைபெற்றது. எல்லார்த்தையும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டே இருந்தார். ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தபோது இவரை பேச அழைத்தார்கள். ஆனால் அதுக்கு முன்பதாக ஒரு விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் படித்த அந்த பள்ளியிலே சிறு வயதிலே இருக்கும்போது இவர் சரியாக படிக்கவில்லை, இவருக்கு படிப்பு வரவில்லை என்று சொல்லி இடையிலேயே அந்த பள்ளியை விட்டு இவரை துரத்தி விட்டார்கள். இப்பொழுது அந்த பள்ளிக்கு தான் இவரை சிறப்பு விருந்தினராக அழைத்திருக்கிறார்கள். இவர் அதை மனதில் வைத்து கொண்டிருந்தார். குறிப்பாக இவர் பேச அழைக்கப்பட்டவுடன் இவர் மேடைக்கு வந்தார், மைக்கை கையில் பிடித்தார். அங்கிருக்க எல்லா மாணவர்களையும் பார்த்தார். எல்லாருடைய கவனமும் இவர் மேல் இருந்தது. இவர் என்ன பேச போகிறாரோ, இந்த நாட்டுடைய பிரதமராக இருக்கிறார், இவர் என்ன அறிவுரை சொல்ல போகிறாரோ என்று சொல்லி எல்லாரும் கவனித்து கூர்மையோடு பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது இந்த வின்ஸ்டன் சர்ச்சில் மைக்கை எடுத்து, நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், உங்கள் நம்பிக்கையை விட்டுவிடாதீர்கள். மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் நம்பிக்கையை விட்டுவிடாதீர்கள். மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், உங்கள் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதிருங்கள் என்று சொல்லி மைக்கை வைத்துவிட்டு உட்கார்ந்து விட்டார். எல்லாரும் கரம் தட்டினார்கள், ஆர்ப்பரித்தார்கள். அந்த கூடுகை முடிந்து விட்டது. காரணம், இவர் ஏன் அப்படி சொன்னார் என்றால், இவருக்கு சிறு வயதிலேயே இந்த பள்ளியிலே இவரை படிப்பு வரவில்லை என்று சொல்லி துரத்தி விட்டார்கள். அப்பொழுதே இவர் நம்பிக்கையை விட்டுவிடாமல் தொடர்ந்து அந்த நம்பிக்கையிலே உறுதியறிந்ததுனால தான் அவர் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு இப்பொழுது அந்த நாட்டுக்கு பிரதமராய் மாறியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே நம்மை யாராவது ஏளனம் செய்துவிட்டால், நம்மை யாராவது திட்டிவிட்டால், அல்லது ஒரு சிறு தோல்வி வந்தால் கூட உடனே சோர்ந்து போய் விடுகிறோம், நம்பிக்கை இழந்து விடுகிறோம். நம்பிக்கை இழந்து இனிமேல் என்னால் சாதிக்கவே முடியாது, என்னால் எதையும் செய்ய முடியாது என்ற முடிவுக்கு வந்துகிறோம். இல்லை இல்லை, சாதாரண உலக மனிதன் வின்ஸ்டன் சர்ச்சிலே அவர் பள்ளியிலே துரத்தி விட்டாலும் தனக்குள்ளாக நம்பிக்கை வைத்து, தன் மீது நம்பிக்கை வைத்து, தேவனையும் அவர் நம்பி தொடர்ந்து வாழ்க்கை பயணத்தில் முன்னேறி சென்றதனால்தான் அவர் ஒரு பிரதமராக மாறினார். அதே போல வேதத்திலே பார்க்கிறோம், யோசுவா என்ற தேவ மனிதன் அவனுடைய வாழ்க்கையிலே ஏராளமான வாக்கு தத்தங்களை தேவனிடத்தில் பெற்றான். ஒரு பெரிய போர் வீரனாக இருந்தான், ஜெயம் எடுக்கிற வீரனாக இருந்தான். அவன் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி சென்ற போது நிறைய வெற்றிகள் அவனுக்கு கிடைத்தது. யோர்தான் இரண்டாறு பிறந்தது, எரிகோ அவனுக்கு முன்பதாக தகர்ந்து போனது, எல்லா வெற்றியும் பெற்ற அந்த யோசுவா. அது மாத்திரமல்ல, அவன் மோசேயுடைய காலத்திலேயே வேறு ஆவியை உடையவனாக பாசிட்டிவான ரிசல்ட்ஸை அந்த கானான் தேசத்தை குறித்து சொன்ன ஒரு தேவ மனிதனாக இருந்தான். ஆனால் அப்படிப்பட்ட மனுஷனுக்கும் ஆயி என்ற அந்த பட்டணத்தை போர் செய்யும்போது ஒரு தோல்வி வந்தது. ஒரு சிறிய பட்டணம் தான், ஆனால் மிகப்பெரிய தோல்வி வந்தது. அந்த தோல்வி வந்தவுடன் உடனே சோர்ந்து போய், சோர்வுகள் வந்தாலும் அதிலே கடந்து விடாமல் மறுபடியும் தன்னுடைய நம்பிக்கையை தேவன் மீது வைத்தான். தேவ சமூகத்தை நாடி தேடி போய், நான் அடுத்து என்ன செய்ய வேண்டும், ஏன் இந்த தோல்வி வந்தது, நான் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை கேட்டு அதுக்குரிய பதிலை பெற்றுக்கொண்டு மறுபடியும் விடாமுயற்சியோடு அந்த ஆயி பட்டணத்தின் மீது போர் செய்தான். ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றான். அது மாத்திரமல்ல, அதுக்கு பின்பதாக அநேக யுத்தங்களை செய்து அந்த கானான் தேசத்தை சுதந்திரித்து அதை இஸ்ரேல் ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுத்தான். இந்த காலை வெல்ல இந்த தேவனுடைய வார்த்தை கேட்டுக் கொடுக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை குறித்து தேவன் வைத்திருக்க திட்டங்கள் மிகவும் பெரியது. ஒருவேளை உங்களை யாராவது ஒதுக்கியிருக்கலாம், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லி உங்களை அற்பமாய் பார்க்கலாம். இல்லை இல்லை, தேவன் உங்கள் மீது வைத்திருக்க திட்டங்கள் பெரியது. எனவே உங்கள் நம்பிக்கையை விட்டுவிடாதிருங்கள். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று சொல்லி ஒதுக்கின அந்த கல்லையே கத்தர் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிற தேவன். உங்களையும் யார் யாரெல்லாம் ஆகாதவர்கள் என்று தள்ளினார்களோ அதே இடத்திலே உங்களை உயர்த்த இன்றைக்கும் அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எனவே தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையை தேவ சமூகத்தில் அர்ப்பணியுங்கள். நம்பிக்கையை மட்டும், தேவன் மீது வைத்திருக்க நம்பிக்கை மாத்திரம் விட்டுவிடாதீர்கள்.
தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள், செயல்படுங்கள். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார், உங்களை உயர்த்துவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, இந்த காலை வெள்ளே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒருவேளை இப்பொழுது தள்ளப்பட்ட நிலைமையிலே, ஒதுக்கப்பட்ட நிலைமையிலே இருந்தாலும் கர்த்தர் அவர்களுக்கு துணையாக இருந்து நம்பிக்கை விட்டுவிடாதபடி, அவர்கள் நம்பிக்கையிலே உறுதியாக இருக்க, விசுவாசத்திலே நிலைத்திருக்க, நீர் தருகிற வெற்றியை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. தொடர்ந்து வாழ்க்கை பயணத்தில் முன்னேறி செல்லவும், உம்முடைய பலத்தினால் அநேக காரியங்களை சாதிக்கவும் முன்னேறவும் கர்த்தர் கிருபை தரவேன்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக, ஒரு வெற்றியின் நாளாக உம்முடைய பிள்ளைகளுக்கு அமையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.